ஸ்டார் தமிழ் ரேடியோ, ஸ்டார் தமிழ் ரேடியோவில் அரசியல் அனுசரணை, வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடித்தெரிவுகள் அரசியலில் இப்போது சந்திக்கின்றோம் உங்களை. இன்றைய நாள் December 18, இப்போது நேரம் 7:47 ஆகிக்கொண்டிருக்கிறது. இன்றும் அரசியலுக்கு அனுசரணை வழங்குகிறது ஆடவர்களுக்கான மிக பொருத்தமான ஆடைகளை தருகின்ற சாரதாஸ் ஆடையகம். சாரதாஸ் ஆடையகத்தில் அதி விஷேடமான, மிக அழகான, நேர்த்தியான ஸ்போர்ட்ஸ் பாட்டம்ஸ், ஸ்போர்ட்ஸ் டீஷர்ட்ஸ், இப்படியான ஆடைகள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. எனவே அனைத்து விதமான ஆடைகளையும் தெரிவு செய்யும் சாரதாஸ் ஆடையகத்தில் நீங்கள் விளையாட்டில் ஈடுபடும் போது கூட நீங்கள் சௌகரியமாக கருதும் அளவிலான மிக பொருத்தமான நல்ல சௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆடைகளை உங்களுக்காக வைத்திருக்கிறது சாரதாஸ் ஆடையகம். செல்லுங்கள், அழுங்கள். இது பண்டிகை காலம். குடும்பத்தில் இருக்கின்ற ஆடவர்களை உங்களை கம்பீரமாக மாற்றிக்கொள்வதற்கான ஆடைகளையும் நீங்கள் தெரிவு செய்யலாம். மாமல்லபட்டி மெஜஸ்டிக் சிட்டியிலும் கொழும்பு மெயின் ஸ்ட்ரீட்டிலும் அமைந்திருக்கிறது சாரதாஸ். இப்போது நாங்கள் அரசியல் விடயங்களுக்கு வர வேண்டும். அரசியல் விடயங்களுக்கு வர்றதுக்கு முதல்ல வயிற்று பிரச்சனைக்கு வருவோமே நாங்கள். அடுப்பு பிரச்சனைக்கு இப்போ பார்த்தீங்கண்டா, இலங்கையின் பல பிரதேசங்களிலும் இப்போ பார்த்தீங்கன்னால் மரக்கறிகளுடைய விலைகள் என்றும் இல்லாத அளவு அதிகரித்திருக்கின்றன. இந்த நிலைமை வருகின்ற ஜனவரி வரை தொடரும் என்று கூட சொல்கிறார்கள். மிக பெரிய அளவில் மரக்கறி விலை அதிகரித்திருக்கிறது. எப்படி மரக்கறிகளை சாப்பிட முடியும் என்று யோசிக்க வேண்டிய நிலைமை ஒன்று தற்போது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில் தான் இந்த கடந்த ஆட்சியாளர்களும் சில நேரங்களில் அந்த மரக்கறியை, அந்த மரக்கறியை வாங்காதீங்க, இந்த மரக்கறியை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது எப்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனக்காரர்கள் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு விமர்சித்தார்களோ, அவற்றை பார்த்து சிரித்தார்களோ, அதே போன்று வாசுதேவ நாணயக்கார அமைச்சர், ராஜாங்க அமைச்சர் நேற்று ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். 2-3 மரக்கறிகளுடைய பெயரை அறிவித்து சொல்கிறார். இந்தந்த மரக்கறியெல்லாம் விலகூட தானே, இதெல்லாம் சாப்பிடாதீங்கள், விலகுறைந்த மரக்கறிகளை வாங்கி சாப்பிடுங்கள், அது சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதன் பாலிதர் அங்கே பண்டார நேற்று ஒரு ஊடக சந்திப்பை நடத்தினார். பாராளுமன்ற உறுப்பினர், புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், முன்னாள் ஆட்சியாளர்கள் இருந்தபோது, அதாவது ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் இருந்தபோது, புத்தளத்துக்கு ஒரு கேபினட் அமைச்சு தேவை, தன்னை கேபினட் அமைச்சராக நியமியுங்கள் என்று பலகட்ட போராட்டங்களை மேற்கொண்டவர். ஆனால் வேலை சரியாகவில்லை, ஆட்சியும் மாறிவிட்டது. இப்போதும் அவர் பாராளுமன்ற உறுப்பினரே. பாலித்தரங்கே பண்டார சொல்கிறார், இப்போ செப்பது தங் செப்பது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அதாவது இப்போ சுகமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இந்த மரக்கறி விலைகள் அதிகரித்த விடயத்தை மையப்படுத்தி கொண்டு தான் அந்த விஷயத்தை அவர் சொல்கிறார். ஏனென்றால் முன்னாள் ஆட்சி நடந்த போது, அதாவது ஏற்கனவே சொன்னது போன்று இந்த நல்லாட்சி என்று சொல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, தற்போதைய பிரதமர், அப்போது எதிர்கட்சித் தலைவராக இருந்து கொண்டு சொன்னார், இப்போ சுகமா, எப்படி இருக்கு, சாப்பிட முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர்கிட்ட ஸ்டைலில் அதை நேற்று பாலித்தர் அங்கே பண்டார் அப்படியே எப்படி மஹிந்த ராஜபக்ஷ பேசுவாரோ அதே போன்று பேசி தன்னுடைய ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். வாசுதேவ நாணயக்காரர் சொன்ன விஷயத்தை நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். மரக்கறிகளை, விலை குறைந்த மரக்கறிகளை வாங்கி சாப்பிடுங்க, அதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று அவர் சொன்னார். இப்போ வாசுதேவ நாணயக்காரர் என்ன ராஜாங்க அமைச்சர் என்று பார்த்தால், அவர் நீர் வளங்கள் வசதிகள் ராஜாங்க அமைச்சர், நீர் வளங்கள் வசதிகள் ராஜாங்க அமைச்சர். இன்னும் சில தினங்களில் நீர் கட்டணமும் அதிகரிக்கும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இதில் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு யூனிட் கணக்கு அறிவிக்க போகிறாங்க. அந்த யூனிட் கணக்கிலிருந்து அங்கால போகிற, அதாவது அந்த யூனிட் கணக்கிலிருந்து மேலும் அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பாவனையாளரும் அதிக கட்டணங்களை செலுத்த வேண்டும். அது இரட்டிப்பு மடங்காக கூட இருக்கலாம். அந்த யூனிட்டை தாண்டி யாரேனும் ஒருவர் பயன்படுத்துவீர்களாக இருந்தால், அப்படி ஒரு யூனிட் கட்டுப்பாடு ஒன்று, அளவு கட்டுப்பாடு ஒன்று விதிக்கப்படவிருக்கிறது நீங்கள் நீரை பயன்படுத்துகின்ற போது. ஆக இன்னும் சில தினங்களில் நீர் கட்டணம் அதிகரிக்கப்படக்கூடிய வாய்ப்பு 99% இருக்கிறது. அப்படியானால் வாசுதேவ நாணயக்காரர் என்ன சொல்வார்? நீருக்கு பதிலாக வேறு ஏதாவது குடிங்கன்னு சொல்லுவாரோ தெரியல, என்ன தெரியல. நீருக்கு பதிலாக என்னத்தை குடித்து, எதை குடித்து தாகத்தை தீர்த்து கொள்ள முடியும் என்று எங்களுக்கு தெரியல. ஆனால் அவர் அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய பாரியார் நேற்றைய நாளில் நுகேகுட பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறார். எப்படி கடந்த காலங்களில் அவர் செயற்பட்டாரோ அதே போன்று
கடந்த காலங்களில் அப்படி செயற்பட்டாரோ இன்னும் எங்களுக்கு தெரியல. பாதுகாப்பு காரணங்களுக்காக அப்படி அவர் செயற்பட்டிருக்க வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கிறது. ஆனால் அதே போன்று இப்போது ஜனாதிபதியினுடைய பாரியார், அப்படியானால் இலங்கையினுடைய முதற் பெண் என்ற அங்கீகாரம் அவருக்கு தான் இருக்கிறது. ஆக இலங்கையினுடைய முதற் பெண் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சனுடைய பாரியார் நுகேகொட பிரதேசத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் மரக்கறி உள்ளிட்ட வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. மிக சாமானிய ஒரு மனிதராக, இலகுவான ஒரு மனிதராக, ஒரு விசேட மனிதராக இல்லாமல், அதிவிசேட பாதுகாப்பு இல்லாமல் அவர் அவ்வாறு பொருட்கொள்வனவில் ஈடுபட்டதை காண முடிந்தது. நிறைய புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களிலும் நேற்று நாளிலே பகிரப்பட்டதையும் காண முடிந்தது. ஆக சில நேரம் ஜனாதிபதியின் மனைவி அல்லது பாரியார் பாரியாரிடம் கேட்டாலும் தெரிந்திருக்கும் மரக்கறி விலை என்ன நிலைமையில் இருக்குது, விலை குறைந்திருக்கா கூடியிருக்கா அப்படியான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. எனவே இந்த மரக்கறி விலை அதிகரித்திருக்கின்ற விஷயம் உண்மையில் மக்களை பாதிக்கின்ற விடயம். மரக்கறி சாப்பிடணும், சோறு அளவாக சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை, மரக்கறியை நல்லா சாப்பிடணும். பொதுவாக தான் விஷயம் தெரிந்தவர்கள் சொல்கிற விஷயம். ஆனால் அந்த மரக்கறி இவ்வாறு விலை அதிகரித்திருக்கின்ற காரணத்தால் அதை வாங்கி சாப்பிட முடியுமா அப்படின்ற நிலைமை வந்திருக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இதே வழியில் இந்த கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியையோ அல்லது முன்னாள், அதாவது முன்னாள் முன்பு அவர் ஆட்சியில் ஜனாதிபதியாக இருக்கையில் இந்த முன்பு தேர்தலுக்கு முதல் அந்த நேரத்தில் அவரை கொலை செய்வதற்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டது. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவையோ அல்லது கோட்டாபய ராஜபக்ஷவோ அல்லது ராஜபக்ஷ குடும்பத்தில் இருக்கின்ற யாரேனும் ஒருவரை கொலை செய்வதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக பரபரப்பு விடயங்கள் எல்லாம் வந்திருந்தன. இப்போ இந்த விடயத்திலே இந்த சதித்திட்டம் தீட்டினார் என்ற குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருந்த சந்தேக நபரை வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி வரையிலும் தடுத்து வைத்து விசாரணை நடத்துவதற்கு நேற்று நாளிலே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. April 21ஆம் தேதி தாக்குதல், இது மிக முக்கியமான விடயம். கூகுள் கூட நேற்று சொல்லியிருந்தது, கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் கூகுளில் சென்று எதை தேடியிருக்கிறார்கள் அதிகமாக என்று பார்த்தால், வேர் இஸ் ஸ்ரீலங்கா என்ற, அதை இலங்கை எங்கே இருக்குது அப்படின்றத தான் நிறைய பேர் தேடியிருக்கிறாங்க. எதுக்கு தேடினாங்கன்னா, இந்த April 21 தாக்குதலுக்கு பிறகுதான் இந்த இலங்கை எங்கே இருக்குது, இவ்வளோ பெரிய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு தேடியிருக்கிறாங்க. எதப்படியும் இந்த April 21 தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. ரகசிய விசாரணை தற்போது ஆரம்பமாக இருக்கிறது. பலர் பலவிதமாக விசாரணைகளை ஆரம்பிக்கிறார்கள். இதிலே இந்த ரகசிய விசாரணை என்பது மிக முக்கியமான ஒன்று. நேற்று பிற்பகல் 2:45 இந்த ரகசிய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றமையை இங்கே நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். ஆக மிக துரித கதியில் இந்த பின்னணி, இந்த குற்றத்துக்கான பின்னணி, இந்த விஷயம் நடந்ததுக்கான பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது அறிவிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டது. இது இவ்வாறு இருக்கும்போது பூஜித் ஜெயசுந்தர போலீஸ் மா அதிபராக இருந்தவர், அதே போன்று ஹேமஸ்ரீ ஃபெர்னாண்டோ முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலத்திலே குறுகிய காலம், அதாவது April 21 தாக்குதல் தினத்தின் சில தினங்கள் வரை பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருந்தவர் ஹேமஸ்ரீ ஃபெர்னாண்டோ, ஆகிய இருவருக்குமான விளக்கு மறியலை வருகின்ற 23ஆம் தேதி வரை நீடிப்பதாக நேற்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. நேற்று பூஜித் ஜெயசுந்தர நீதிமன்றத்துக்கு வந்திருந்த போது ஒரு அனுமதியை கோரியிருந்தார். என்ன அனுமதி என்றால், ஒரு நாளைக்கு வெளியில் போயிட்டு வர்றதுக்கு அனுமதி தாருங்கள் என்று. எதற்காக என்றால், வருகின்ற January 2ஆம் தேதி பூஜித் ஜெயசுந்தரவினுடைய புதல்வருடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, அந்த திருமணம் நடைபெற இருக்கிறது. ஆக திருமண வைபவத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு அனுமதி கேட்கப்பட்டது. நேற்று அனுமதி வழங்கப்படவில்லை, அது பற்றி பரிசீலனை செய்யப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்தது. ஆக அநேகமாக இவர் திருமணத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த April 21 தாக்குதல் சம்பந்தமாக பார்க்கும்போது மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கர்தினால் அவர்கள், கொழும்பு பேராயர், அவரும் விசாரணைக்காக அழைக்கப்பட இருக்கிறார். அதே போன்று சபாநாயகர் கரு ஜெயசூரிய விசாரணைக்காக அழைக்கப்பட இருக்கின்றார். அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விசாரணைக்காக அழைக்கப்பட இருக்கிறார். அதே வேளை முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விசாரணைக்காக அழைக்கப்பட இருக்கிறார். இந்த 4 பேரிடமும் மிக முக்கியமான விசாரணை ரகசியமாக மேற்கொள்ளப்பட இருப்பதாக நேற்றைய நாளில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக April 21 தாக்குதல் பின்னணியில் யார் இருந்தார்கள், அந்த தாக்குதல் நடப்பதற்கு காரணம் யார், அந்த தாக்குதலை நடத்தியவர்கள் உண்மையிலே யார், இதை கண்டுகொள்ளாமல் இருந்தவர்கள் யார் என்ற அனைத்துமே கண்டறியப்பட வேண்டும். பிழை செய்த யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது பொதுவான ஒரு எதிர்பார்ப்பாகவே மக்கள் மத்தியில் இருக்கும். ஏனென்றால் 1ஆ 2ஆ எத்தனை உயிரிழப்புகள் பதிவாகிய ஒரு சம்பவம், அந்த கோர சம்பவம். இதே வழியிலே நேற்று ஒரு அதிரடியான அறிவித்தல் வெளியாக இருந்தது. ஏனென்றால் இந்த தேச துரோக வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருந்த பாகிஸ்தானுடைய முன்னாள் ஜனாதிபதி பர்வேஸ் முஷாரப்பை குற்றவாளியாக இனங்கண்ட
பாகிஸ்தான் நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பை வழங்கி பர்வீஸ் முஷாரஃபை மரண தண்டனை கைதியாக அல்லது மரண தண்டனைக்குரியவராக மாற்றியது. ஏனென்றால் அவர் என்ன தவறு செய்தார்? முன்னாள் ஜனாதிபதி, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் அரசமைப்பை மீறி பிரதமரை பதவி மாற்றினார். உங்களுக்கு தெரியும், ஆட்சியை மாற்றினார். அந்த 52 நாள் புரட்சி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். திடீரென மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் ஆனார். ரணில் விக்ரமசிங்க அலரி மாளிகை விட்டு நகராமல் உள்ளே இருந்தார். போராட்டம் வெடித்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இல்லை, 52 நாட்களுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கியது. இல்லை, இது அரசியலமைப்பை மீறிய செயற்பாடு, மீண்டும் பிரதமர் பதவி ரணிலுக்கே வழங்கப்பட வேண்டும் என்று. அதேபோன்றுதான் இந்த அரசமைப்பை மீறி செயற்பட்ட குற்றச்சாட்டு பர்வீஸ் முஷாரப் மீது சுமத்தப்பட்டது. என்னென்றால், அரசமைப்பை இடைநிறுத்தி வச்சுட்டு அவசரகால சட்டத்தை 2007 அமுல்படுத்தி அவர் சில பல காய்நகர்த்தர்களை மேற்கொண்டிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு அவர் மீது இருந்தது. அது சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போது அந்த முடிவை மாற்றுவதற்கான முயற்சியும் இருந்தது. இது தவிர முஷாரப், அந்த சர்ச்சைக்குரிய முஷாரப்புடைய அந்த நகர்வு காரணமாக பாகிஸ்தான் எங்கும் போராட்டங்கள் வெடித்தன. நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று. இறுதியில் அவர் பதவியிலிருந்து விலகினார். அதற்கு முதல் பிரதம நீதியரசரை கைது செய்தார், நிறைய வேலைகளை செய்தார். இப்படியெல்லாம் செய்த பிறகுதான் அவர் பதவியிலிருந்து விலகினார். அதுக்கு பிறகு வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த பர்வீஸ் முஷாரப் அவருக்கு இருந்த அந்த பயண தடையை நீக்கிக் கொண்டு நீதிமன்ற அனுமதியோடு 2016 அவர் வெளிநாடு சென்றார். இப்போது அவருக்கு 76 வயதாகிறது. ஆக அவருடைய வாழ்நாளிலே பெரும்பாலான காலகட்டத்தை இப்போது அவர் ஐக்கிய அரபு அமீரகத்திலும், அதாவது துபாயிலும், அதே போன்று லண்டனிலும் தான் கழித்து கொண்டிருக்கிறார் என்பதையும் சொல்லியாக வேண்டும். இந்த நிலையிலே இந்திய தலைநகர் புதுடெல்லியில் தான் அவர் பிறந்தார். முந்தி பிறந்த பிறகு பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரிந்த போது தான் அவர் பாகிஸ்தான் பக்கம் சென்றார். இதேபோன்று 1999 இராணுவ புரட்சியில் அவர் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு தன்னை பிரதமராக அறிவித்தார். அவர் இராணுவ தளபதியாக இருந்தார் 1999. அந்த காலகட்டத்தில் தான் அவர் நவாஸ் ஷெரீப்பை பதவியிலிருந்து தூக்கிட்டு தன்னை ஜனாதிபதியாக அறிவித்து பாகிஸ்தானுடைய ஜனாதிபதியாக அவர் உருவெடுத்தார். இப்படித்தான் அவருடைய வரலாற்று திரும்பி பார்க்கும்போது இருந்தது. இந்த நிலைமையிலே அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு நேற்றைய நாளிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் நீதிமன்றத்தினால். இது இப்படி இருக்கும்போது இந்த சுவிட்சர்லாந்து தூதுவர் அல்ல, சுவிட்சர்லாந்து தூதரக அதிகாரி பற்றிய விஷயத்துக்கு வர வேண்டும். இதில் வந்து இந்த சட்ட வாட்சியை இலங்கை உதாசீனப்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டை சுவிட்சர்லாந்து சுமத்தி இருக்கிறது. இலங்கை கூடுதல் கவனத்தோடு செயற்பட வேண்டும் இந்த விடயத்தில் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. நீதி, அதேபோன்று சர்வதேச நியமங்கள், இப்படியெல்லாம் நிறைய இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பின்பற்றி இவற்றுக்கு அமைவாக செயற்படுவது மிக அவசியமான விஷயம் என்று இலங்கை அரசாங்கத்திடம் சுவிஸ் அரசாங்கம் நேற்றைய நாளிலே ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறது. எந்த வகையிலும் தாம் நீதிமன்ற விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை என்றும், அதேபோன்று அரசாங்கமும் தலையிடக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறது. அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தலையிட இல்லை என்று. இப்போது அந்த சுவிஸ் தூதரக அந்த அதிகாரி, பெண் அதிகாரி கைது செய்யப்பட்டார். உங்களுக்கு தெரியும் அவர் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தால், அவர் இப்போது வெலிக்கட சிறைச்சாலையில் இருக்கிறார். நாளை அங்கோடை கொண்டு செல்லப்பட இருக்கிறார் மனநல பரிசோதனைக்காக. இந்த சுவிஸ் தூதரக விவகாரத்திலே இந்த நாடகத்தின் இயக்குநராக செயற்பட்டவர் ராஜித சேனாரத்ன. ஆக ராஜித சேனாரத்ன மீது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்று நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பிரேரா ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார், மீண்டும் அழுத்தத்தை பிரயோகிக்கிறார். ராஜித சேனாரத்ன மீது சிஐடி விசாரணை ஏற்கனவே ஆரம்பமாக இருக்கிறது. ஆக சிஐடி விசாரணைகள் இன்னும் முடுக்கிவிடப்பட இருக்கின்றன இந்த விவகாரம் சம்பந்தமாக. இதேபோன்று பாட்டலி சம்பிக்கரணவுக்கு முன்னாள் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே ராஜகிரி பிரதேசத்திலே ஒரு விபத்தை ஏற்படுத்திவிட்டு அதிலிருந்து தப்பித்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டையும் விசாரணை செய்வது சம்பந்தமாக இப்போது உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. விசாரணைகள் முட்டிக்கிவிடப்பட்டிருக்கின்றன. ஆகிய விசாரணைகள் வீரியமடைகின்றன. இந்த நிலைமையை அடையாளப்படுத்தி கொண்டு நேற்று ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஊடக சந்திப்பை நடத்துகிறது. அந்த ஊடக சந்திப்பில் சொல்கிறது, மிக குறுகிய காலத்தில் மிக மோசமான அடக்குமுறையில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டை நேற்று
ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஊடக சந்திப்பிலே நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, நேற்று அந்த ஊடக சந்திப்பில் இப்படியும் ஒன்று சொல்லப்பட்டது, பயந்து இந்த நாட்டிலே வாழ முடியாது என்று கருதி நாட்டை விட்டு விரைவில் மக்கள் வெளியேறி ஓடக்கூடிய நிலைமை ஒன்று ஏற்பட போகிறது என்ற எச்சரிக்கையையும் நேற்றைய நாளிலே ஐக்கிய தேசிய கட்சி நடத்திய அந்த ஊடக சந்திப்பிலே ஐக்கிய தேசிய கட்சி சுமத்தி வெளிப்படுத்தியிருந்தது. இந்த நிலைமையிலே இந்த பழிவாங்கல் கலாச்சாரத்தை மறந்து தர்ம கொள்கைகளோடு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்கின்ற பயணத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு பௌத்த தேரர், அதாவது ஓபல்மே சோபித்த தேரர் நேற்று ஒரு வேண்டுகோளை முன்வைத்ததும் காண முடிந்தது. பிழையானவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியது. ஆனால் இதை ஒரு பழிவாங்கும் படலமாகவே எதிர்க்கட்சி பார்க்கிறது, இன்னும் சிலர் பார்க்கிறார்கள், இன்னும் பலர் பார்க்கிறார்கள் என்று கூட நாங்கள் சொல்லலாம். இந்த நிலைமையிலே இந்த காணாமல் போனோருடைய விவகாரம் சம்பந்தமாக நேற்று சுமந்திரன் எம்பி ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதில் இந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தான் காணாமல் போனோருடைய விவகாரம் சம்பந்தமான விடயத்தில் பொறுப்பு கூற வேண்டியவராக இருக்கின்றார், அவர்தான் பொறுப்பு கூற வேண்டும் என்ற விஷயம் சுட்டிக்காட்டப்பட்டது. மற்றது அந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மிக தெளிவாக சுவிஸ் தூதரக தூதுவரிடமும் சொல்லியிருந்தார், இன்னும் பலரிடமும் சொல்லியிருந்தார், அதிகார பகிர்வு விடயத்துக்கு கதையே கிடையாது, சிங்கள மக்கள் எதிர்க்கின்ற ஒன்றை செயற்படுத்த முடியாது, சிங்கள மக்களுடைய ஆதரவோடு தான் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லியிருந்தார். ஆக அதிகார பகிர்வு என்ற கதைக்கு இடமில்லை என்று ஜனாதிபதி மிக தெளிவாக சொல்லிவிட்டார். ஆனால் சுமந்திரன் எம்பி நேற்று சொல்றார், அதிகார பகிர்வு என்பது கட்டாயம் எங்களுக்கு தேவை, அதிகார பகிர்வு என்பது மிக 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 அவசியமானது என்று. அதிகார பகிர்வு கிடைத்தால் என்ன செய்ய முடியும் எங்கள் தமிழ் தலைமைகளினால்? முன்பு மாகாண சபை தங்கள் கைகளில் இருக்கும்போது அரசாங்கத்தால் ஒதுக்கி வழங்கப்பட்ட நிதியை கூட சரியாக செலவழிக்க முடியாமல் திரும்பவும் அரசாங்கத்திடமே ஒப்படைக்கும் நிலையில்தான் அப்போது மாகாண சபை அமைச்சிருந்தது முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தலைமையில். ஏனென்றால் முதலமைச்சருக்கும் அமைச்சர்களிடமே பெரிய பிரச்சனை, உங்களுக்கு தெரியும், இந்த நீதிமன்றம் சென்று பெரிய அளவில் சிக்கல்லாம் வந்தது. ஆக அதிகாரம் கையில் கிடைச்சிட்டா மட்டும் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை கேட்காதவர்களும் இல்லைதான். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சொல்கிறார், அதிகார பகிர்வு அது இதெல்லாம் சரி வராது, அபிவிருத்தி தான் சரி வரும், மக்களுக்கு நல்லது நடக்கும் என்றால் அது அபிவிருத்தி மூலமாகத்தான். ஆக கிராமங்கள் தோறும் அபிவிருத்தி நடைபெற இருக்கிறது, ஒவ்வொரு கிராமத்துக்கும் தலா 50 லட்சம் ரூபாவை ஒதுக்கி கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வேலை செய்வதற்காக, அந்த கிராமத்தை வளர்ச்சியடைய செய்வதற்காக. ஆக அபிவிருத்தி தான் சரியான நல்ல ஒரு விடயமாக இருக்கும் மக்களுடைய வளர்ச்சிக்கென்று ஜனாதிபதி கருதுகிறார், அதை அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் செய்கிறது. இது இப்படி இருக்கும்போது ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ஷ பதவியேற்ற பிறகு தன்னுடைய முதல் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயமாக இந்தியாவுக்கு சென்று வந்திருந்தார். கடந்த வாரம் இந்தியாவிலே ஒரு மசோதா, ஒரு குடிவரவு திட்டம், சட்டம் ஒன்று அங்கே நிறைவேற்றப்பட்டது. அதிலே இந்தியாவிலே குடியுரிமை பெறுகின்றமை சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டது. அதில் இலங்கையருடைய பெயர் அங்கே உள்ளடக்கப்படவில்லை. ஆக இந்திய குடியுரிமை வழங்கப்படாவிட்டால் எங்களை கருணை கொலை செய்து விடுங்கள் என்று தமிழ்நாட்டிலே சேலம் மாவட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இலங்கை தமிழ் அகதி ஒருவர் ஒரு பரபரப்பான ஒரு தகவலை வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ ஒரு நேற்றைய நாளில் ஊடகங்களை சந்தித்து அவர் இந்த கருத்தை வெளிப்படுத்தினார். எங்களுக்கு நீங்கள் குடியுரிமை வழங்காவிட்டால் எங்களை திரும்ப நாட்டுக்கு அனுப்ப வேண்டாம், எங்களை கருணை கொலைக்கு உள்ளாக்கி விடுங்கள் என்று, அதாவது கொலை செய்து விடுங்கள் என்பதைத்தான் அவர் வேண்டுகோளாக முன்வைத்திருக்கின்றார். இந்தியாவில் இருக்கின்ற ஈழ அகதிகள் அனைவரும் இலங்கைக்கு வந்து சேருங்கள், இந்தியா இப்படி அறிவித்து விட்டது, இனி அங்கிருந்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று நேற்றைய நாளிலே சுமந்திரன் எம்பி அங்கே இருக்கின்ற மக்களிடம் வேண்டுகோள் முன்வைக்கின்றார். இப்போ வடமாகாணத்தை பொறுத்தவரையில் அங்கே முதலமைச்சரும் இல்லை, இப்போது ஆளுநரும் இன்னும் நியமிக்கப்படவில்லை. ஆக இப்படி இருக்கும்போது அந்த மீன்பிடி சம்பந்தமான அமைச்சு தான் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. ஆக அபிவிருத்தி சம்பந்தமாக செய்கிறதுக்கு அங்கே தலைமை தாங்கிறதுக்கு யார் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்குது. ஆளுநர் நியமனம் என்பது ஏன் இவ்வளவு காலதாமதமாகி கொண்டிருக்கின்றால், எதிர்ப்பு அரசியல் செய்பவருடைய செயற்பாடு தான் இதற்கான காரணம், இடையூறாக இருக்கிறது என்று நேற்று நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியினுடைய தரப்பினரால் சிலரால். ஆக வடக்கு ஆளுநராக அரசியல் தொடர்பற்ற சிறந்த நிர்வாகியை நியமிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஜனாதிபதியின் வசம் இருக்கிறது. ஆனால் இந்த எதிர்ப்பு அரசியல் செய்பவர்களுடைய செயற்பாடுகளை அனைத்தையும் முடக்கி விட்டு கொண்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு அரசாங்கம் சார்பாக நேற்று நாளிலே சுமத்தப்பட்டது இங்கே பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இதுபடியாக இருக்கும்போது இந்த தமிழ் மொழி சம்பந்தமான விடயத்திலே அங்கே வடக்கிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பொலிஸ் நிலையங்களிலும் அதேபோன்று இன்னும் பல இடங்களில் பெயர் பலகைகள் எழுதும்போது தமிழ் மொழியை பிரதானப்படுத்தி எழுத ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த முயற்சி இப்போது வேரோடு பிடுங்கி அறியப்பட்டிருக்கிறது, அந்த திட்டம் கைவிடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது, இந்த வடக்கு என்று பேசும்போது சம்பந்தனை மறக்க முடியாது, வடக்கு கிழக்கு என்று பேசும்போது
சம்பந்தனையாவே நீங்கள் ஒரு திறமைசாலி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் உங்களுடைய திறமையை உங்களுடைய சொந்த நலனுக்கு நீங்கள் பயன்படுத்தி உள்ளீர்கள், மக்கள் நலனுக்கு நீங்கள் பயன்படுத்தவில்லை. அதனால் மக்களுக்கு எதுவும் நல்லது நடக்கவே இல்லை. ஆக ஜனநாயகத்தை சுட்டு வீழ்த்தியவர் நீங்கள் தான். தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்காமல் போயிருக்கிறது என்றால் அதற்கு பிரதான காரணம் நீங்கள் தான் என்ற குற்றச்சாட்டை நேற்றைய நாளிலே தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக ஆனந்த சங்கரி நடத்திய ஒரு ஊடக சந்திப்பிலே பேசும்போது அவர் சொல்லியிருக்கிறார், இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். ஜனநாயகம் இல்லாமல் போயிருந்திருக்கிறது என்றால், சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் சம்பந்தன் அவர்களே, நீங்களே அதற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டை அங்கே சுமத்தப்பட்டிருக்கிறது. இதே வழியிலே நாங்கள் இனி இந்த இப்படி தமிழ் பிரச்சனை, வடக்கு பிரச்சனை, எழுத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது விக்னேஸ்வரன் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கூட பலரிடம் இப்போது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருகின்றன. நேற்று அஸ்கரிய பீடமும் இந்த வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறது, விக்னேஸ்வரனை கைது செய்யுங்கள், அவருடைய கருத்துக்கள் இன முரண்பாட்டை ஏற்படுத்தும் விதமான கருத்துக்களாக அமைந்திருக்கின்றன, இது நாட்டுக்கு நல்லதல்ல, உடனடியாக அவரை கைது செய்யுங்கள் என்ற வேண்டுகோளை அஸ்கரிய பீடம் முன்வைத்திருக்கிறது. இப்போது தேர்தல் நெருங்கப் போகிறது. 2019 ஆண்டுக்கான புதிய வாக்காளர் டாப்பு வருகின்ற ஜனவரி மாதம் 24ஆம் தேதி உறுதிப்படுத்தப்படவிருப்பதாக நேற்று நாளிலே தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் மஹிந்த தேசப்பிரிய அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் புதிய பொது தேர்தல் நடைபெறும், புதிய வாக்காளர் டாப்புக்கு அமையத்தான் பொது தேர்தல் நடைபெறும் என்ற அறிவித்தலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் என்று சொல்லும்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை சேர்ந்து மொட்டு சின்னத்திலே களமிறங்கியது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்திலே சேர்வதற்கு முதலே சென்று அரசாங்கத்தின், அதாவது அப்போது வேட்பாளராக களமிறங்கியிருந்த கோட்டாபி ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்க சென்றிருந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சொல்லியிருந்தது, ஒழுக்காற்று நடவடிக்கைகள். இதுபடியாக இருக்கும்போது இந்த மொட்டு சின்ன விவகாரத்துக்கும் வர வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு சின்னம், அதுக்கு பிறகு பொது தேர்தலிலே கதிர சின்னம் என்ற இணக்கப்பாடு தான் எட்டிக்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடு. ஆனால் உடன்படிக்கை மீறப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. நேற்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறது, தயவுசெய்து இந்த உடன்படிக்கையை மீறிவிட வேண்டாம் என்று. ஆனால் கூட்டணி அமைத்துக் கொண்டு பொது சின்னத்தில் போட்டியிடுகின்ற கதைக்கு இடமில்லை என்று நேற்றைய நாளிலே அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ சொல்லியிருக்கிறார். பொது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை மொட்டு சின்னத்தையே நம்புகிறது, மொட்டு சின்னமே வெற்றி சின்னமாக, வெற்றி சின்னத்தை கைவிட்டு விட்டுட்டு கதிர சின்னத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, மொட்டு சின்னத்திலேயே பொது தேர்தலில் களமிறங்குவோம், வேறு கதைக்கு இடம் கிடையாது என்ற விடயத்தை நேற்றைய நாளிலே அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ சொல்லியிருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையை துறப்பதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறேன், விட்டுக் கொடுக்க நான் தயார் என்று நேற்று ரணில் விக்ரமசிங்கே பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். இதேவேளையிலே இவர் இப்படி அறிவிக்கும் போது கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல நான் தயார் என்று சபாநாயகர் கரு ஜெயசூரி அறிவிக்கிறார். அப்படியானால் தலைமையை கரு ஜெயசூரியவுக்கு விட்டுக் கொடுக்கவா ரணில் தயாராகி கொண்டிருக்கிறார் என்ற சந்தேகம் பொதுவாக எங்கள் எல்லோருக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே சஜித்துக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் கட்சியின் தலைமை ஏற்பதற்கல்ல, பாராளுமன்றத்தை வழிநடத்துவதற்கு வந்து சேருங்கள் என்ற ஒரு அழைப்பை ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் விடுத்திருப்பதாக தெரிய கிடைக்கிறது. நான் கட்டி கொண்டிருக்க மாட்டேன், ஒவ்வொரு நாளும் விட்டுப்போக தயார். ஆனால் இப்போதைக்கு பாராளுமன்றத்தை தலைமை தாங்குவதற்கு, பாராளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியை தலைமை தாங்குவதற்கு வந்து சேருங்கள் என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கிறார் சஜித் பிரேமதாச. எப்படியோ புதிய கூட்டணி ஒன்று அமைக்கப்படும், அந்த புதிய கூட்டணிக்கு நான் தலைமை தாங்க தயாராக இருக்கிறேன் என்று நேற்று சஜித் பிரேமதாச பகிரங்கமான ஊடக சந்திப்பை நடத்தி பேசியிருந்தார். இது தவிர தேர்தல் காலகட்டத்தில் தனக்காக உழைத்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை நேற்றிலிருந்து ஆரம்பித்திருக்கிறார், அது தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்படவிருக்கிறது. அந்த கூட்டத்திலே பேசும்போது சஜித் பிரேமதாச நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். அவருக்கு பிறகு பேசுகின்ற போது எஸ் எம் மரிக்கார், கொலனாவ பிரதேசத்தில் தான் நேற்றைய நாளிலே அந்த நிகழ்வு நடந்திருந்தது. அங்கே பேசும்போது எஸ் எம் மரிக்கார் சொல்லியிருந்தார், 2015ஆம் ஆண்டு பொது வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேன களமிறக்கப்பட்டிருந்த போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உயர் தலைமைகள் எல்லாம் இறங்கி வேலை செய்தன. ஆனால் இந்த முறை சஜித் பிரேமதாசவை இறக்கியிருந்த போது அவருடைய வெற்றிக்காக உழைக்கவில்லை, பணம் செலவழிக்கவில்லை, கிராம மட்டத்திலே ஊர் மட்டத்திலே அங்கே தேர்தலுக்காக வேலை செய்பவர்களுக்கு தேநீர் கொடுக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்க வேண்டும், அதுக்கெல்லாம் காசு வேண்டும், அப்படி எந்த பணத்தையும் செலவழிக்க முன்வரையில் கட்சியினுடைய தலைமைகள். சஜித் பிரேமதாச சொந்த காசை செலவழித்து, பிறகு கடன் வாங்கி செலவழித்து, இப்போ 27 கோடி ரூபாய் கடனாளியாக மாறியிருக்கிறார். இப்படியான விஷயமெல்லாம் நேற்று எஸ் எம் அரிக்காரினால் சுட்டிக்காட்டப்பட்டதையும் இங்கே நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இப்படி நிறைய சூடு சுவாரஸ்யமான விடயங்கள் அவ்வப்போது வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கின்ற பலரால், பல சந்தர்ப்பங்களில், பல இடங்களில் என்பதையும் நாங்கள் இங்கே சொல்லியாக வேண்டியதாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த நிலைமையிலே நாங்கள் இப்போது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். அது என்னென்றால், இந்த நீதிமன்றத்தில் நடந்த ஒரு விவகாரம், நீதிமன்றத்தில் நடந்த விவகாரம் என்றால், ஒரு பெண் ஏற்கனவே தன்னுடைய கணவரோடு வாழ பிடிக்கலண்டு
அவர் கேகால பிரதேசத்தில் விவாகரத்து வாங்கிட்டார். ஆனால் அவருக்கு வழங்க வேண்டிய ஜீவானம்சம் வழங்கப்படவில்லை. சில நாட்களாக, சில மாதங்களாக அதற்கு எதிராக அவர் நீதிமன்றத்தை நாடுகிறார். அங்கே நீதிமன்றத்தில் நின்று கொண்டிருந்த போது வழக்கு நடைபெறிருந்த நிலையிலே திடீரென அங்கே வந்த கணவர் கத்தியால் குத்து குத்து குத்தி 6 இடத்துல குத்துப்பட்டு அந்த பெண் மரணிக்கிறார். வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டு அவரை உயிர் பிழைக்க வைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் 6 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட கத்தி குத்து காரணமாக அந்த பெண்ணுடைய உயிர் பிரிகிறது. அந்த பெண்ணுடைய கணவர் அந்த கத்தி குத்தை மேற்கொண்டவர் யார்? இராணுவ வீரர். இராணுவத்தில் கடமையாற்றுகின்ற ஒருவர் தான் அந்த கத்தி குத்தை மேற்கொண்டிருக்கிறார். இப்போ இராணுவ வீரர்களை சிறையில் அடைத்தால் பின்னாட்களில், இன்னும் சில நாட்களில் அவர்களும் அந்த இன போராட்டத்திலே யுத்தத்துக்காக ஈடுபட்ட ரீதியிலே கைது செய்யப்பட்டவராக இவரும் கருதப்பட்டு பின்னாட்களில் பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற பட்டியலில் இவருடைய பெயரும் உள்ளடக்கப்படுமோ தெரியல. என்ற பொதுவாக அப்படித்தானே பேசப்படுகிறது. இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார்களாக இருந்தால் அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்பது பொதுவாக பார்க்கப்படுவது கிடையாது. பொதுவாகவே சொல்லப்படும் அடைக்கப்பட்டிருக்கின்ற இராணுவ வீரர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று. அந்த பட்டியலில் தன்னுடைய மனைவியை, முன்னாள் மனைவியை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து 6 இடங்களில் கத்தியால் குத்து குத்தன்னு குத்தி கொலை செய்தவரும் உள்ளடக்கப்பட்டு விடுவாரோ என்னவோ தெரியவில்லை. சரி, இவை இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக முக்கியமான செய்திகள். அனைத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். இன்றும் இந்த அரசியல் பகுதிக்கு அனுசரணை வழங்கியது சாரதா ஆடையகம். ஸ்டார் தமிழ் ரேடியோவில் அரசியல். வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள்.